3 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூர் அருகே அசனில் பதுங்கியிருந்த அவர் போலீஸ் வாகனத்தை கண்டு தப்பிக்க ஓட முயன்றபோது தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். ராஜேந்திர பாலாஜி கைது செய்யப்பட்ட போது காபி கலர் வேட்டியும் அதே வண்ணத்தில் டி ஷர்ட்டும் அணிந்திருந்தார். 16வது சட்டப்பேரவையில் நடப்பாண்டு முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. பேரவைக்கு வந்த ஆளுநர் ஆர் என் ரவியை சபாநாயகர் அப்பாவு, பேரவை செயலாளர் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் முதலமைச்சர் உள்ளிட்ட உறுப்பினர்களின் வரவேற்பை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். வழக்கமாக ஒலிபெருக்கியில் இசைக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்தை இன்று அரசு இசைக்கல்லூரி மாணவிகள் பாடினர். மழை வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சரே நேரில் சென்று பார்வையிட்டு பேரிடர் நிவாரணப் பணிகளை முன்னின்று நடத்தியதாக ஆளுநர் பாராட்டினார். நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக தமிழ்நாடு அரசு கோரிய 6230 கோடி ரூபாயை தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஆளுநர் உரையில் வலியுறுத்தப்பட்டது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளையும் நாளை மறுநாளும் என 2 நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். நாளை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் தொடர்ச்சியாக அதன் மீது விவாதமும் நடைபெறும். நாளை மறுநாள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் பதிலுரை அளிப்பார். சோதனை முயற்சிக்காக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும். மயிலாடுதுறை அருகே திருவெள்ளிக்குடியில் புதிய கிணறு அமைக்க தளவாட பொருட்களை ஏற்றி வந்த ONGC நிறுவன லாரியை மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு பேராசிரியர் ஜெயராமன் தலைமையிலான குழுவினர் சிறைப்பிடித்தனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியின்றி கிணறு அமைக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின் லாரி திரும்ப சென்றது. ஜெயலலிதாவின் வேதா நிலையத்தை நினைவு இல்லமாக மாற்றியதை தனி நீதிபதி ரத்து செய்து அளித்த தீர்ப்பை எதிர்த்து அதிமுக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அரசியல் காரணத்திற்காகவே ஜெயலலிதா இல்லம் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது என்ற தனி நீதிபதியின் கருத்தில் தவறில்லை என்று 2 நீதிபதிகள் அமர்வில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 6,38,00,000 பேரை கொண்ட இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. 18 முதல் 19 வயதுக்குட்பட்ட 4,02,000 பேர் இளம் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூரும் குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக கீழ்வேலூரும் உள்ளன. கடந்த மாதம் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மண்டபம் மீனவர்கள் 13 பேரை விடுவிக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த 13 பேரும் காவல் முடிவடைந்து நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தப்பட்டனர். அவர்கள் அனைவரையும் நீதிபதி விடுவித்தார். விரைவில் விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் சொந்த ஊர் திரும்புவார்கள். சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளவர்களுக்கு வீட்டிற்கே சென்று முதற்கட்ட பரிசோதனை செய்வதற்காக 1 வார்டுக்கு 1 வீதம் மொத்தம் 200 மருத்துவர்கள் செவிலியர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ குழு கொரோனா நோய் தொற்று உள்ளவரை வீட்டிற்கே சென்று உடல்நிலையை கண்காணிக்கும். சென்னை குரோம்பேட்டை MIT கல்லூரியில் 1,300 மாணவர்களுக்கு RT-PCR பரிசோதனை செய்ததில் 64 மாணவர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கல்லூரி 1 வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் விடுதிகள் காலி செய்யப்பட்டுள்ளன. அருகே உள்ள வைஷ்ணவா மற்றும் MCC கல்லூரிகளும் மாணவ மாணவியருக்கு கொரோனா பரிசோதனை நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களை காங்கிரஸ் கட்சி ரத்து செய்துள்ளது. பரேலி நகரில் நேற்று காங்கிரஸ் நடத்திய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றதால் தள்ளுமுள்ளு உருவானது. மேலும் முகக்கவசம் அணியாத பலர் பங்கேற்றதால் தொற்று பரவும் அச்சம் ஏற்பட்டது. இதையடுத்து பிரச்சாரக் கூட்டம் மற்றும் மாரத்தான்களை காங்கிரஸ் ரத்து செய்துள்ளது. இந்தியாவின் பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்துள்ள மூக்கின் வழி செலுத்தக்கூடிய கொரோனா தடுப்பு மருந்தின் 3வது கட்ட ஆய்வுக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளது. பூஸ்டர் தவணை குறித்த தடுப்பூசியின் 3வது கட்ட ஆய்வுக்கும் பாரத் பயோடெக்கிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒப்புதலுக்கான நெறிமுறைகளை வழங்குமாறு அந்நிறுவனத்திற்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டுக் கழகம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.